வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறவங்க மல்டிஎஸ் டெக் தமிழ் இருக்கு சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடே பாருங்க, இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பேப்ளேட் பர்ஸ்டோட லாஸ்ட் லூயினாரை தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த பேவை தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த தொலைஞ்சு போன லூயினாரை தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரோ நீங்கள் மட்டும் இந்த மாதிரி பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கைஸ். ஸோ சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஸோ ஏதோ ஒன்று கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த டக்ராடோமியோட லாஸ்ட் லூயினாரை தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம லாஸ்ட் லூயினார். ஸோ நீங்களே பார்க்கலாம். அண்ட் இங்கே நம்ம லூயினாரோட ஓனர், ஸோ அதாவது லூயி ஷிரோசாகி. ஸோ எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஸ்பின் பே. ஸோ நம்ம பேப்ளேட் பஸ்லேயே வந்து ஃபஸ்ட் ஒரு லெஃப்ட் ஸ்பின் பே நம்ம லூயினார் தான். அண்ட் இங்கே வந்து இது அட்டாக் டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நம்ம பேப்ளேட் பஸ் சீசன் ஒன்னோட ஒரு பேகி. ஸோ அதாவது நம்ம பேப்ளேட் பஸ் சீசன் ஒன்னோட வில்லன் லூயோட பேதாது. ஸோ பாருங்க கைஸ் நம்ம லூயினாரை. இந்த இந்த இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பேல தாங்க ஃபஸ்ட்டு மெட்டல் வந்தது, அதாவது லேயரில் மெட்டல் வந்தது. ஸோ அண்டு இப்போ வாங்க கைஸ் நம்ம பாக்ஸோட பேக் சைட் பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து இங்கே எப்போவும் போல் நம்மளோட பார்ட்ஸ் தாங்க கைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் கைஸ். ஸோ அந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைமாக வந்த ஒரு லெஃப்ட் ஸ்பின் பேனா இந்த பே தாங்க. ஸோ லாஸ்ட் லூயினார். ஸோ இது ஒரு லெஃப்ட் ஸ்பின் லேயர். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த லேயரில் தாங்க ஃபஸ்ட்டு மெட்டல் வந்தது, அதாவது வந்து அந்த ரெண்டு ட்ராகன் ஹெட் மாதிரி இருக்கும் இல்லை கைஸ். ஸோ அது ரெண்டுமே மெட்டல் தான். ஸோ அதனால் இந்த லேயரில் தான் ஃபஸ்ட் டைம் மெட்டல் வந்தது கைஸ். ஸோ இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு லேயர் தான். ஸோ இப்போ வாங்க கைஸ் நம்ம டிஸ்கை பார்க்கலாம். ஸோ இதாங்க கைஸ் இந்த டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கை பாருங்களேன் கைஸ், அப்படியே ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் தான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக அந்த கிரே கலரில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கலரில் வந்தது. ஸோ அண்ட் இந்த டிஸ்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நயன் கைஸ். ஸோ அதாவது வந்து இதில் அப்படியே ஒரு நயன் விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிஸ்கோட பேர் நயன். ஸோ மற்றபடி இந்த டிஸ்கில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கைஸ். இப்போ வாங்க கைஸ் நம்ம இந்த டிரைவரை பார்க்கலாம். ஸோ இந்த டிரைவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் கைஸ். ஸோ இந்த டிரைவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அட்டாக் டைப் டிரைவர் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேடியமில் லான்ச் பண்ணுறப்போ அந்த டிரைவர்லேருந்து ஒரு சவுண்ட் வரும் கைஸ், அதாவது ஒரு ரோரிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்போ காமிக்கிறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த பார்ட்ஸ் பற்றி. ஸோ அண்ட் அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே லெஃப்ட் ஸ்பின் பேக்கும் ரைட் ஸ்பின் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், விக்ட்ரி வால்ட்ரியாக்கும் லாஸ்ட் லூயினாருக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோ இதை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்கேன். ஏன்னா ஸ்டிக்கர் உடனே பாக்ஸை கீழே போட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் ஓவர் சீன் தான் போடுறோமோ. ஸோ சும்மா தாங்க. ஸோ இது எப்படி ஸ்டிக்கர் ஒட்டணும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டு அப்படியே கீழே வந்தோன்னே இங்கே ப்ரைஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் எல்லாேருக்கும் நிறைய டவுட் வருது, இந்த பேவை நீ எங்கே இருந்து நான் வாங்கினேன்னு. ஸோ இந்த பே வந்து பார்த்திங்கன்னா நான் அலாப்பன் அப்படிங்கிற ஒரு செல்லர்கிட்ட இருந்தாங்க இஸ் வாங்கினேன். அண்ட் இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதோட பைலிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதாவது அமேசானோட பைலிங்க். ஸோ இது நான் 600க்கு தான் வாங்கினேன், பட் அமேசானில் இதோட ரேட் எங்கேயோ போயிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் பைலிங்க் தரேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேவை பற்றி நம்ம இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் பேக் சைட்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணது போதுங்க. ஸோ இப்போது நம்ம இந்த பேவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் எனக்கு நைஃபெல்லாம் தேவையில்லை, நான் அப்படியே கையிலே ரிமூவ் பண்ணிடு. ஸோ எடுத்தாச்சு, இந்த டேப்பையும் எடுத்தாச்சு, அண்ட் ஃபைனலாக இதையும் எடுத்தாச்சு கைஸ். எஸ் கைஸ். ஸோ இது நான் கையிலே எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ அப்போ தான் பாக்ஸ் டேமேஜ் ஆகாமல் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திறந்துடலாம் கைஸ். இதாக என்ன கைஸ் வரமாட்டேங்குது, வந்துருச்சு கைஸ். ஸோ எடுத்தோன்னே கண்ணில் படுறது இந்த மேனுவல் தான். ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இப்போதைக்கு அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேறு என்ன, உள்ளே வந்து ஒரு லெஃப்ட் ஸ்பின் ரிப்கார்ட் இருக்கு கைஸ். அதாவது லெஃப்ட் ஸ்பின் லான்ச்சரோட ரிப்கார்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான்.
எனது ப்ரோட்டோ லான்ச்சரோட ரிப் கார்டு தாங்க. ஸோ இப்போ தாங்க இங்கே நம்ம மெயின் விஷயமே வருது. ஸோ நம்மளோட லூயினார் இங்கே தாங்க இருக்கு. லூயினாரோட லேயர் ஓ கேஸ் செம ஹெவியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்தோடனே வெளியில் எடுத்தோடனே இங்கே நம்ம லேயர் கேஸ் இந்த மெட்டல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது கேஸ். ஸோ அப்படியே செம்மையாக இருக்குது இதை தொட்டு பார்த்தோன்னே. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது நம்ம 9 டிஸ்க். அண்ட் இது நம்ம டிரைவர். ஸோ இந்த டிரைவர் ஆல்ரெடி இப்படி ஓப்பன் ஆயிருக்கு, இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அண்ட் அப்படியே நம்ம டிஸ்க்கும் எடுத்துடலாங்க. ஸோ டிஸ்க்கு ஸோ எஸ் கீஸ் டிஸ்கையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ செம்மையாக இருக்கு கீஸ் இந்த ப்ளூ கலர். ஸோ அண்ட் கடைசியாக நம்ம லேயர். ஸோ லேயரையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ லேயரும் வந்து பார்த்திங்கன்னா லேயர் நான் இந்த லேயர் பற்றி ஒன்று சொல்லி ஆகணுங்க. ஸோ செம்ம ஹெவியாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் இதை தூக்கி பார்த்தோன்னே. ஸோ அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட் ஸ்பின் ப்ரோட்டோ லான்ச்சர் இருக்குது. ஸோ இது யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லான்ச்சரை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இதில் அவங்களால பேவை கூட லான்ச் பண்ண முடியாது. என்கிட்ட லான்ச்சரே இல்லை ப்ரோனா, நீங்கள் சும்மா ஒரு டைம் லான்ச் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது யூஸ் அண்ட் த்ரோன் பாங்களேங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன். ஸோ அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்குள்ளே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இங்கே. ஸோ இதுதாங்க நம்மளோட ஜாப்பனீஸ் ஸ்டிக்கர்ஸ். சரி எது ஒன்றுங்க சனந்த ஸ்டிக்கர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த ஒரு ஐஸ் தீம்டு ஸ்டிக்கர்ஸ் நம்ம லூயினாருக்காக. ஸோ இப்போதைக்கு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இதை போய் முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை படிக்க கூட தேவையில்ல, அப்படியே தூக்கி வீசிடுங்க. ஸோ இது கிழிச்சிடலாமா இல்லை வயசு இது இந்த ஒரு டைம் பொழைச்சி போட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பே கூட ஸ்டிக்கர்ஸை நான் அட்டாச் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஸோ இது எப்படி ஒட்ட போகிறேன்னு தெரில. ஸோ எப்படியாவது ஒட்டிட்டு வந்துடுறேங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து மீட் பண்ணுறேங்க. ஸோ எப்படியோ ஸ்டிக்கர்ஸை ஒட்டிட்டேங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் இது உங்களுக்கு நான் அப்படியே ஒட்டிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் இதை ஒட்டுறதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ எவ்வளோங்க இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதாங்க நம்ம லேயர். ஸோ இந்த லேயர் பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன். இந்த லேயரோட பியூட்டியை பாருங்க கைஸ். அப்படியே அந்த ஒரு ஐஸ் தீம், அதாவது அந்த ட்ராகனோட அந்த ஸ்டிக்கர்ஸில் அப்படியே அது ஒரு ஐஸ் தீம் மாதிரி இருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது இந்த லேயரே, அந்த ரெண்டு மெட்டல் ட்ராகன்ஸ். ஸோ இந்த லேயர் தான் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லெஃப்ட் ஸ்பின் லேயர். அண்டு இந்த லேயரில் தான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த லேயரில் தான் ஃபஸ்ட்டு மெட்டல் வந்தது. ஸோ அண்டு ஒரு வேறு லெவலான ஒரு பே கைஸ். அதாவது நம்ம பேப்ளேட் சீசன் 1 ஒரு வில்லனோட பே இது. ஸோ அண்ட் இதில் இந்த காண்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து இது ரெண்டு தாங்க. ஸோ அப்படியே இந்த ஒரு ட்ராகன் மாதிரி, இந்த ஒரு ட்ராகனோட இது மாதிரி இருக்கு. ஸோ அது ஆக்சுவலி ட்ராகன் இல்லை, ஒரு காண்டாக்ட் பாயிண்ட். ஸோ அதான் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்க பேஸ் அட்டாக் பண்ணும். ஸோ மற்றபடி இந்த லேயரில் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேஸ். பட் ஒரு வேறு லெவலான லேயர்னால் இதை தாங்க நான் சொல்லுவேன். செம்ம ஹெவியாகவும் இருக்கும், ஒன் ஆஃப் த வெயிட்டஸ்ட் லேயர் நம்ம பேப்ளேட் பஸ் சீசன் 1. ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க கேஸ் இந்த லேயர் பற்றி, வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி வந்து நல்லா இருக்குது. ஸோ அண்ட் செம ஹெவியாக இருக்குது. ஸோ அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம டிஸ்கை பார்க்கலாங்க. ஸோ இந்த டிஸ்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 9 கீஸ். ஸோ அதாவது இந்த டிஸ்கோட பேர் தான் 9, நம்பர் இல்லை. ஸோ எண்ணி. ஸோ இந்த டிஸ்கில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கலரை பாருங்க கேஸ். ப்ளூ கலரில் செம்மையாக இருக்கா. அண்ட் இதில் அப்படியே ஒரு 9 விங்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பேர் 9. ஸோ அண்டு செம்மையாக இருக்கு கேஸ். அண்ட் இதில் நமக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கிடச்சிருக்குன்னா 2 stars கேஸ். ஸோ நாட் பேட், ஒரு ஆவரேஜான 2 stars கிடச்சிருக்கு. ஸோ மற்றபடி இந்த டிஸ்கில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது கேஸ். ஸோ நம்ம பேட்டில் பண்ண இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து அப்படியே வந்து அழிஞ்சிரும் கேஸ். ஸோ அது என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதாவது வந்து இந்த பெயிண்ட் வந்து போயிடும் கேஸ். ஸோ இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி இந்த டிஸ்க்கு செம்மையாகவே இருக்குது. ஸோ பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவருக்கு வந்துடலாம். ஸோ இந்த டிரைவரை பற்றி நான் நிறையா சொல்லுவேன். ஸோ இதாங்க கேஸ் நம்ம ஸ்பைரல் டிரைவர். ஸோ இந்த டிரைவரோட ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது கேஸ். ஸோ நம்ம ஸ்டேடியமில் லான்ச் பண்ணோடனே இந்த டிரைவர்லேருந்து ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதை நான் டெஸ்ட் பண்ணப்போ காமிக்கிறேன். அந்த சமயம் ரஷ் ஆகும் நம்ம ஸ்டேடியமில். அப்படியே அந்த டிப்போட அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைரல் மாதிரி ஒரு டொர்னேடோ மாதிரி இருக்குது டிப்பில். ஸோ அதனால தான் பேர் ஸ்பைரல்னு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இந்த டிப்பில் எதுவும் இல்லை கேஸ். சவுண்ட் ஏதோ கிளிட்டரை தூவி விட்ட மாதிரி இருக்குது இந்த டிரைவரில். ஸோ பாருங்களேன் கேஸ். லைட்டாக அங்கங்கே கிளிட்டர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பேவை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறப்போ இந்த கிளிக்ஸை நீங்கள் கேளுங்களேன் கேஸ். ஸோ இந்த கிளிக்ஸை கேளுங்க. ஸோ கேஸ் கிளிக்ஸை கேட்டிங்களா கேஸ். ஸோ நாட் பேட். ஸோ நல்லா தான் இருக்குது கிளிக்ஸு. ஸோ ஒரு ஆவரேஜான கிளிக்ஸ். ஸோ ரொம்ப டைட்டாக இல்லை.
ஸோ ஒரு சீசன் ஒன்றுக்கான ஒரு நல்ல கிளிக். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த பேவோட ரிவ்யூ. ஸோ அசம்பிள் பண்ணோடனே பாருங்க கேஸ் இந்த ப்ளூ கலர் டிஸ்க், அந்த ஸ்பைரல் டிரைவர். ஸோ பேவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ பாருங்களேன் கேஸ் அந்த ஸ்டிக்கர்ஸோட வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கேஸ் ஸோ இதை நம்ம இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது கிளிக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த கிளிக்ஸை மறுபடியும் கேட்டு பாருங்களேன் கேஸ். ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகிறப்பையும் கிளிக் செம டைட்டாக தான் இருக்குது. ஸோ செம டைட்டில் எல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ ஆவரேஜாக இருக்குது, பட் உண்மையை சொன்னோன்னா இந்த பே சூப்பராகவே இருக்கு. ஸோ பட் இந்த பேவை நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காம ஸோ இதை ஆக்ஷனில் பார்க்கலாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை டெஸ்பின் பண்ணி பார்க்கலாங்க இப்போது. ஸோ நம்ம லூயினர் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆக்ஷனில் பார்க்க போகிறோம், அதாவது டெஸ்பின் பண்ணி பார்க்கலாம். வாங்க கேஸ். ஸோ இப்போ வாங்க டெஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேஸ் இதை நான் டெஸ்பின் பண்ணுறப்போ நான் இதை பேசுகிறதோட நீங்கள் இந்த டிரைவரோட ரோரிங் சவுண்டை கேளுங்க. ஸோ அதாவது நான் ஸ்பைரல் டிரைவர்லேருந்து ஒரு ரோரிங் சவுண்டு மாதிரி வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கேட்கல இல்லை கேஸ். ஸோ இப்போது அந்த ரோரிங் சவுண்டை கேட்டு வாங்க கேஸ். ஸோ கேஸ் ஸோ இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க கேஸ் அந்த சவுண்டு சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகும் இந்த சவுண்ட், பட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த சவுண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு கேஸ். ஸோ செம்மையாக இருக்குது கேஸ் நம்ம பேவை நீங்களே பாருங்க கேஸ். ஸோ பாருங்களேன் அப்படியே அந்த ட்ராகன் ஸ்பின் ஆகிறப்போ அப்படியே அந்த மெட்டல் செம்மையாக தெரியுது. ஸோ செம்மையாகவே இருக்குது கேஸ். அந்த ஸ்பைரல் டிரைவர் தான் கேஸ் வேறு லெவலான ஒரு சவுண்டு கொடுத்துச்சு. அந்த ஸ்டேடியம்லேயும் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்பினோட முடிக்க முடியாதுல கேஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு பேட்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட நம்ம ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ண நம்மளோட விக்ட்ரி வால்ட்ரக் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம லூயினாருக்கும் ஒரு சின்ன ஒரு பேட்டில் பண்ணி பார்க்கலாம் வாங்க கேஸ். ஸோ நான் வால்ட்ரக்கை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டேங்க கேஸ். ஸோ இப்போ லூயினாரையும் லான்ச் பண்ணிடலாம். ஸோ ஓ இட கேஸ் பேசுறதுக்குள்ளே பார்த்தீங்களா கேஸ், ஒரு வேறு லெவலான ஒரு ஹிட்டு கொடுத்து ஒரே அடியில் நம்ம லூயினார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ட்ரக்கு வெளியில் தள்ளிடுச்சு. ஸோ நீங்களே பார்த்துருக்கலாங்க. ஸோ நம்ம விக்ட்ரி வால்ட்ரக் ஒரே அடியில் ரிங் அவுட் ஆயிடுச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் டைப் பேவை தான் நம்ம லூயினார் தோக்கு அடிக்குது. ஸோ ஒரு ஆப்போனன்ட்ல இப்போன்ட்டு ஒரு டிஃபென்ஸ் டைப் பே இருக்குது. ஸோ விச் இஸ் கிங்கர்பியஸ். ஸோ இதை தோக்கடிக்குதான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டில்குள்ளே போயிடலாம். ஸோ நான் கேர்பியஸை லான்ச் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, அண்ட் இப்போ லூயினாரையும் லான்ச் பண்ணிடுறேங்க. ஸோ ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் செம்மையான ஒரு ஹிட்ஸ் கொடுக்குது நம்ம லூயினார், நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்ம கேர்பியஸும் விட்டு கொடுக்காமல் டிஃபெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஏதாவது பேர்ஸ்ட் ஆகுமா? ஸோ நம்ம லூயினார் ஹிட் பண்ணிட்டே இருக்கு, நம்ம கேர்பியஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரா ஃபினிஷ் கேஸ். ஸோ கேஸ் நீங்கள் ஸ்லோ மோஷனில் பார்த்துருக்கலாம். ஸோ அப்சல்யூட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா ஃபினிஷ் தான். ஸோ நம்ம விக்ட்ரி வால்ட்ரக் கூட ஒரே அடியில் ஜெயிச்சதான் நம்ம கேர்பியஸ் கூட ஒரு ட்ரா ஃபினிஷாக இருக்குது. ஸோ நாட் பேட் கேஸ். ஸோ நம்ம சீசன் ஒன் பேஸ் எல்லாம் ஈஸியாக தோக்கடிக்குது அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இங்கே ஒரு சீசன் டூ பே இருக்குது கேஸ். ஸோ விச் இஸ் நம்ம ட்ரெயின் ஃபாஃப்னர். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் ஃபாஃப்னருக்கும் லாஸ் லூயினருக்கும் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பேட்டில் வச்சு பார்க்கலாம் கேஸ். ஸோ இது ரெண்டுத்தில் எதை ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கேஸ். ஸோ ஓகே கேஸ். ஸோ நான் ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லூயினார் ஸ்டேடியம் சமயம் சென்டர் பண்ணிட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் ஃபாஃப்னர் ஓ ஸோ கேஸ் நீங்களே பார்த்துருக்கலாம் இந்த பேவை சும்மா ஒரு நார்மலான ஒரு பேன்னு நினச்சா நம்ம ஃபாஃப்னர் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பேவே ஈஸியாக ரிங் அவுட் பண்ணிருச்சு. ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம் கேஸ். அந்த லூயினார் வந்து நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லூயினார். ஸோ என்னதான் இருந்தாலும் ஸோ இது ஒரு செம்மையான ஒரு பே தாங்க. ஸோ மெட்டல் இருக்குது, லெஃப்ட் ஸ்பின் பே. ஸோ வேறு லெவலான ஒரு பேகை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க, அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.